கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரான ஆர்யா மேலே ஜெர்மனி பெண் வந்துட்டு மோசடி புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மேற்கோள் காட்டி நடிகை கஸ்தூரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அது இப்போ ரொம்பவே வைரலாக பார்க்கப்படுது. பாரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் ஆர்யா அவர்களுடைய நடிப்பில் கடந்த 21ஆம் தேதி ஓடிடி தளத்தில் சார்பட்டா பரம்பரை அப்படின்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டயத்தில் ஆர்யா அவர்கள் மேலே ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் வந்துட்டு தன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி பண்ணியிருக்கிறார் ஆர்யா அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அது இப்போ பூதாகரமாகிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அதனால தான், அதாவது இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணான விஜா அப்படின்றவங்க இந்த நாட்டில் சுகாதாரத்துறையில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இவங்களை நடிகர் ஆர்யா அவர்கள் வந்துட்டு, இந்த லாக்டவுன் டயத்தில் என்கிட்ட படம் எதுவுமே இல்லை, பணத்துக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடு, அதே மாதிரி நான் உன்னை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி விஜா வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பணத்தை திரும்ப கேட்டால் என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஆர்யா அவர்கள் மேலே கடுமையான ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. இது தொடர்பாக பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் அலுவலகங்களில் ஆன்லைன் மூலமாக புகாரும் கொடுத்துருந்தாங்க விஜா. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ புகார் மீதான தற்போதைய நிலை என்ன அப்படின்றதுக்கான பதிலை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிபிசிஐடி தரப்புல இருந்து கால அவகாசம் கேட்டிருந்ததை ஏற்றுக்கிட்டு 17ஆம் தேதி வரைக்கும் விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த செய்தி ஊடகங்களில் ரொம்பவே பூதாகரமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க நடிகை கஸ்தூரி. அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார்பட்டா பரம்பரையுடைய மிகப்பெரிய வெற்றியின் எதிர்பாராத சைடு எஃபெக்ட் இதுதான், ஆர்யா உண்மையிலேயே வந்துட்டார் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து சான்று. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான சர்ச்சைகளில் இவர் சிக்கியிருக்கிறாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலும், நேரம் கிடச்சிச்சுன்னா இந்த வாரத்தோடைய கடைசியில் இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து பதிவிட்டிருந்தாங்க. கஸ்தூரியோடைய இந்த பதிவு வந்துட்டு ஆர்யாவோடைய சார்பட்ட படம் வந்துட்டு ஹிட்டானதுனால அவர் மேலே பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்தூரியோடைய இந்த ட்வீட்டை பார்த்த நிறையா நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்துட்டு ஆதரவாக பதிவிட்டிருந்தாலும் நிறையா பேர் வந்து எதிர்ப்பாக தான் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒருத்தரில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த பிரச்சனை படம் வர்றதுக்கு முன்னிருந்து நடக்குது, ட்விட்டரை வச்சுக்கிட்டு எதையாச்சும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு, ஆர்யாவுடைய படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது, இது ஒரு தவறான வழக்கு அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா, அவருடைய சமீபகால படங்கள் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அவர் செஞ்ச தவறுக்காக யாருமே வழக்கு பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது, கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.